ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேல்செக் சேனலில் ஒரு சோனியில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா KLV46R452 இந்த மாடல் தான். ஆக்சுவலாக இந்த மாடலோட உள்ள மதர் போர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிவி, இது பார்த்தீங்கன்னா 19.5 வோல்ட்டு 77 வாட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்பில்ட் பவர் சப்ளை கிடையாது, எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை கொடுத்து தான் நம்ம இதுக்குரிய வோல்டேஜை எடுக்கிறாங்க. பட் இதுதான் அதுக்குரிய அடாப்டர். பட் இதுக்குள்ளே இருக்க போர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன போர்டு தான். நம்ம சோனி டிவி நம்ம ஒரு மாடாவாக பார்க்குறோம், அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காம்பேக்டாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு ஆர்எஃப் அவுட் புட் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட்டு, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்க மாடல். இதில் வந்து பென்ட்ரைவை பொறுத்தவரை சிங்கிள் போர்டு மட்டும் தான், இதான் இது சிங்கிள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு HDMI 2 போர்ட் இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் நார்மலாக வந்து சோனியில் ஒரு 46 இன்ச்சோட மதர் போர்டு. இதோட ஃப்ரண்ட்டு சைட் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேனல், நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்க டிவியோட நல்ல வெயிட்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலரில் இதோட பேனல்ஸாக இருக்கட்டும், இது நேமே பாருங்க சோனின்றது நல்ல ஒரு சில்வரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் நிறைய சோனின்ற மாடல்லாம் வருது, பட் அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்து நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியோட கீழே இதோட ஸ்பீக்கர்ஸுமே நல்லா ஹெவி மேக்னெட் போட்டு, இது அதோடய ஸ்கேலர் போர்டு மேலே இருக்குது, ஃபுல்லி ஸ்கேலர் போர்டு. இது ஒரு சோனியில் ஒரு எல்சிடி மாடல். இது நம்ம ஆஃப்டர் சர்வீஸ்க்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.